ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கார்த்திக் விஸ்வநாதன். இன்னைக்கு டே நம்பர் 23 ஆஃப் 365 டேஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இன்சைட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம இதில் ரன்னிங் சீரீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு க்வெஸ்சன், எப்படி நான் வந்து வாக்கிங் பிகினர், அதெல்லாமே பிகினருக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எப்படி பிகினர் ரன்னராக இருக்கும்போது ஷூ லேஸில் கட்டுறதுல ஏதாவது டெக்னிக், ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்குங்க. என்னென்னா, நீங்கள் ஷூ லேஸ், நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஷூ லேஸ் கட்டும் பொழுது அந்த லாஸ்ட் லூப், அதாவது டுவர்ட்ஸ் நம்ம பாடி ஒட்டி இருக்கக்கூடிய, ஜென்ரலாக வரக்கூடிய எல்லா ஷூஸ்லேயும் நம்ம பாடி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு லூப் வந்து நம்ம ஜென்ரலாக மிஸ் பண்ணிடுவோம். அதை யூஸ் பண்ணி கட்டுறதுக்கான டெக்னிக் பேர் லேஸ் லாக், ஓகேங்களா? அது வந்து ஷூ லாக், லேஸ் லாக், ஆங்கிள் லாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா, ஒருவேளை வந்துட்டு நம்மளுடைய ஷூ லைட்டாக லூஸாக இருக்கும்போது முன்பின் உள்ளே போகிறக்கும், இன்சோலில் முன்பின் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து உள்ளே வந்து இந்த சாஃபிங், அதாவது வந்து உராய்ச்சல் வரலாம், அல்லது வந்து இதனால் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் ரோலிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ சில டைம் வந்து இஜ்ஜரி வரக்கும் சில சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லேஸ் லாக்குங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் லேஸ் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கே ஆங்கிளில் ஒரு நல்ல சூப்பராக ஒரு க்ரிப் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கூகுள் பண்ணி பாருங்கள், லேஸ் லாக்குன்னு நிறைய வீடியோஸ் இருக்கும். ஏன், என்னோட வீடியோஸில், என்னோட யூடியூப் சேனல்லேயே பார்த்தீங்கன்னா லேஸ் கட்டுறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை டெமான்ஸ்ட்ரேஷனையும் காமிச்சிருப்பேன், அதையும் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேஸ் லாக், ஓகேங்களா? என்ஜாய். நாளைக்கு இன்னொரு இன்சைட்டோட சந்திப்போம். ஓகே, வணக்கம், பை பை.